वेलकम टू अवर चैनल इत उ शेर बिजनेस नम्बर इन वीडियो रिस्के बेनी स्टॉक पाकप्रो रिस्के बेनी स्टॉक अब अब किस्के नम्बर पणत गेरिया कंपा इन मुर्स मेल कंपा प्राफिट को बट वो लासा वायपे स्टॉक रिस्क और बेनी स्टॉक इे अमौट को नम्बर बैंक इन्वेस्ट पड़ो अब अधिकपक्ष आर्सेंट एलसेज वन इयर नम्बर वटी मारे को बट अमौट इत शेर मार्केट इत स्टा नम्बर इन्वेस्ट पड़ो अब मुपद पर्संटेज कुरेवा नम्बर प्राफिट होगा कंपा मुर्सेज मेल प्राफिट को नूर पर्संटेज नम्बर प्राफिट बुक पड़ा स्टाक नहीं चूस पड़ी इन्वेस्टमेंट पन्ना नल्ले ओरु हाई रिटर्न्स नम्मा पणत्तुक्कु गारंटीया इरुक्कुम सरि वांगा नम्मा वीडियोक्कुल्ल पोयिडलाम वीडियोक्कु पोरत्तुक्कु मुन्नाडी एन्नोड चैनल सब्सक्राइब पण्णलेना मरक्काम सब्सक्राइब पण्णुंगा नींगा पण्र ओव्वोरु सब्सक्राइब तान एनक्कु अडुत्तडुत्त वीडियो पण्रदुक्कु ओरु मोटिवेशना इरुक्कुम இப்ப நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் நேம் பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க். இந்த ஸ்டாக்கு 47 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டாக்கோட ஒன் வீக்காக எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 8% மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 1 மந்தாக 7%, 3 மந்தாக ஒரு ஃப்ளாட் விலையில் ட்ரேட் ஆகிருக்காங்க. 6 மந்தாக பாருங்கள் 32% ப்ராஃபிட்டும், 1 இயராக 60% ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா பிஃபோர் பார்த்திங்கன்னா ரொம்ப கடன் இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் குறைச்சிட்டு கடனை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு மேலே வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ 2 இயர் பிஃபோர்லாம் லாஸ்ட்டு 3 இயர் பிஃபோராக லாஸாக கொடுத்தவங்க இப்போ நல்ல ஒரு மெயின்டெனன்ஸாக நல்ல ஒரு ஆளுமை தன்மையாக சேல் பண்ணுறதுனால நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை புக் பண்ணிகிட்டு இருக்காங்க. யூனியன் பேங்க் எல்லாருக்குமே தெரியும். சரி, இந்த ஸ்டாக்கை இப்போ எப்படி நம்ம நம்பி பை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். 12 ரீசன் இருக்குது இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணுறதுக்கு. எம்ஏசிடி பாருங்கள் நல்ல ஒரு பையிங் கால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிடிஎம் ஏர்னிங் பர் ஷேரு நல்ல ஒரு க்ரோத்தாக இருக்குது. ஆனுவல் ஏர்னிங் பர் ஷேரும் நல்ல ஒரு க்ரோத்தாக இருக்குது. இந்த ஸ்டாக்கோட ஆர்ஓஇ அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்குவிட்டி இந்த பார்த்திங்கன்னா 2 இயராக நல்ல இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்ஓஏயும் நல்ல ஒரு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டுமே நல்ல ஒரு இம்ப்ரூவ் ஆகுறதுனால நல்ல ஒரு பையிங் கால் தாங்க. கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை நம்ம நம்பி பை பண்ணலாம். குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்டு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸும், இயர் ஆன் இயரும் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கு. நான் பிஃபோர் சொன்ன மாதிரி தான் இந்த கம்பெனியோட இப்போ நவ்வா கேப்பபிலிட்டி பண்ணுற மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நெட் கேஷ் ஜென்ரேட் பண்ணுற எபிலிட்டி ஹையாக இருக்காங்க. நல்ல ஒரு பிளானிங் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வழிநடத்திட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸையும் உங்கள் புக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மெயினாக இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 0 ப்ளோமோட்டர் பிரட்ஜில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த யூனியன் பேங்க்கு எஃப்ஐ அதிகமாக இந்த ஸ்டாக்கில் இப்போ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட ரைசிங் நெட்டு வந்து அதிகமாகிருக்கு. ஸோ இவங்களோட ப்ராஃபிட் வந்து அதிகப்படுத்தி போயிட்டே இருக்காங்க. அதிக அமௌண்ட்டையும் உள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் அண்ட் மூவிங் ஆவரேஜில் நல்ல ஸ்ட்ராங் மூமெண்டமில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. யூனியன் பேங்கோட குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்டை பார்த்துடலாம். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 47 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ப்ரீவியஸ் குவார்டர் ஆன் குவார்ட்டரில் 20,661 கோடி நெட் இன்கம் பண்ணவங்க இந்த குவார்டர் ஆன் குவார்ட்டரில் 21,162 கோடியாக நெட் இன்கம்மை அதிகப்படுத்திருக்காங்க. இவங்களை நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் குவார்டர் ஆன் குவார்ட்டரில் 1,105 கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணவங்க இந்த குவார்டர் ஆன் குவார்ட்டரில் பாருங்கள் 1,498 கோடியாக இவங்க ப்ராஃபிட்டை அதிகப்படுத்தியிருக்காங்க. யூனியன் பேங்கோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்த்துலாம். மார்க்கெட் கேப்பு 322.26 பில்லியன், வால்யூம் பார்த்திங்கன்னா 2,44,89,828, நல்ல ஒரு ஹை வால்யூம், நல்ல ஒரு மார்க்கெட் கேப்பு. பி ரேஷியோ பாருங்கள் நல்ல ஒரு பையபுளுங்க 6.68, இண்டஸ்ட்ரியல் போய் 8.18. அதனால தான் அந்த ஸ்டாக்கை ஒரு லோ ரிஸ்க் பெனி ஸ்டாக், ரிஸ்க்கே இல்லாத ஸ்டாக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நம்பி இந்த ஸ்டாக்கில் பை பண்ணலாம். ஏர்னிங் பர் ஷேர் 7.05, ரெவன்யூ 422.88 பில்லியன், பிடபிள்யூ 1.35. ஸோ அந்த ஸ்டாக் உங்களோட ஓன் இஸ் ஒன் இம்பேக்டை வச்சு ட்ரேட் ஆனாலும் நெஃப்டி 50 தலைவி ட்ரேட் ஆகிற ஒரு ஸ்டாக் தான். நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபேஸ் வேல்யூ பாருங்கள் 10 ரூபாய் இருக்குது. நாளைக்கு பின்னா ஒரு ஸ்ப்ளிட்டோ இல்லை டிவிடெண்டோ கொடுத்தாங்கன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை நம்ம புக் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு உங்களோட புக் வேல்யூ கரண்டாக ட்ரேட் ஆகிறதுல 47 ரூபாய்க்கு அதிகமாக டபுள் மடங்கு இருக்காங்க. 96 ரூபாய்க்கிட்ட புக் வேல்யூ வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் இந்த கம்பெனி எவ்வளோ ஒரு ஹைட் எவ்வளோ போகும் அப்படிங்கிறது உங்கள் புக் வேல்யூ வச்சு நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட்டு உங்களோட ரிசல்ட் டேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். பிப்ரவரி 10 உங்கள் நெக்ஸ்ட் ரிசல்ட் டேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 10 நாளில் உங்கள் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க ரிசல்ட்டை இம்பாக்ட் பண்ணி நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக நம்ம புக் பண்ண முடியும். யூனியன் பேங்கோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்னாக பார்த்தோம்னா ஷேர் ஹோல்டர் பேட்டர்னும் நல்லா கிளியர் அண்ட் கிருஷ்ணா நல்லா இருக்காங்க பாருங்கள். 74% இருந்தவங்க படிப்படியாக அவங்களோட ஷேர் ஹோல்டர் மதிப்பை ப்ரமோட்டர்ஸ் அதிகப்படுத்திருக்காங்க பாருங்கள். பர்சன்டேஜ் 86% இருந்து இப்போ 89%க்கு வந்திருக்காங்க. ஸோ 89% ப்ரமோட்டர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. படிப்படியாக அவங்க ஷேரை அவங்களே பை பண்ணிகிட்டே வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் இந்த ஸ்டாக்கில் பாருங்கள். 1% இந்த ஸ்டாக்கில் ஃபாரின் இன்வெஸ்டர் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க.
டொமஸ்டிக் இன்வெஸ்டர் டிஏ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ல 5% ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர் அதர்ஸ் பப்ளிக் நம்மளாம் பார்த்தீங்கன்னா வெறும் 4.5% தான் அந்த ஸ்டாக்ல ட்ரேட் ஆகிட்ருக்கோம். ஸோ ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் நல்ல ஒரு கிளியர் அண்ட் கிறிஸ்டலாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்பி பண்ணலாம். சரி, இந்த ஸ்டாக்கை எவ்வளோ வரைக்கும் பை பண்ணலாம், எவ்வளோ ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். யூனியன் பேங்கோட ஒன் டே கேண்டில்ஸ்டிக்கை பாருங்கள். லாஸ்ட்டு ஒரு 3 days நல்ல ஒரு புல்லிஸ் பேட்டர்னை தான் க்ரியேட் பண்ணியிருக்கு. 3 white shovel பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் என்னென்னா அகெயின் நல்ல ஒரு அப்பர் சைட் போக போகிறாங்க. இன்றைக்கி இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை போயிட்டு அகெயின் ஒரு டவுன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் அகெயின் ஒரு ப்ராஃபிட்டை போகுமா அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் கண்டிப்பாக என்னை கேட்டிங்கன்னா பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகும். ஸோ இந்த ஸ்டாக்கும் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை நாளைக்கு நம்ம இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணோம் அப்படின்னா உங்கள் ரிசல்ட் வரைக்கும் ஒரு 10 days இந்த ஸ்டாக்கை நம்ம ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா 52.80 வரைக்கும் போகும். இதே ஸ்டாக்கை நம்ம ஒரு 3 months ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா 72 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இதே ஸ்டாக்கை நம்ம ஒரு 1 year ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டாக்கு 92 வரைக்கும் போகும்.